இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். போரை எதிர்கொள்ள தயாராக வேண்டும், பிரிட்டனுக்கு எச்சரிக்கை. இலங்கை வரலாற்றில் மற்றொரு இருண்ட யுகம், பொறுப்பு கூறலை புதுப்பித்துள்ள கனடிய பிரதமர். கொழும்புக்கு பயணித்துள்ள அமெரிக்க ஏவுகணை அளிப்பன் கப்பல். 1000 ரூபாவை தாண்டிய சில மரக்கறிகளின் விலை, அதிர வைக்கும் சந்தை நிலவரம். மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்ட ராமநாதன் அர்ஜுனா. தமிழ்நாட்டுக்கு துரோகம் உழைத்துள்ள மத்திய அரசாங்கம், முதல்வர் கண்டனம். இந்தியாவில் வேகமாக அதிகரிக்கும் காட்டுப்பரப்பு, வெளியான புதிய ஆய்வறிக்கை. அம்பானியை திட்டிவிட்டு அவர் வீட்டு திருமணத்திற்கு சென்ற உதயநிதி, அண்ணாமலை விமர்சனம். இன்னும் 3 வருடங்களில் ஒரு போரை எதிர்கொள்வதற்கு பிரிட்டன் தயாராக வேண்டும் என அந்நாட்டின் புதிய இராணுவ ஜெனரல் ஜென்ஸ் டொனால்ட் வோக்கர் தெரிவித்துள்ளார். புதிய இராணுவ ஜெனரலாக கடமையேற்ற அவர் நேற்று ஆற்றிய முதல் உரையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது உலகில் அச்சுறுத்தல்கள் அதிகமாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் போர் தவிர்க்க முடியாதது எனவும், அதற்கு தயாராக இராணுவத்திற்கு போதுமான அளவு காலம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரிட்டன் இராணுவத்தின் பலத்தை 2027 இறுதிக்குள் 2 மடங்காகவும் இந்த தசாப்தத்துக்குள் 3 மடங்காகவும் அதிகரிப்பதே தற்போதைய குறிக்கோள் எனவும் அவர் எடுத்துரைத்துள்ளார். உக்ரைனை ஆதரிக்கும் மேற்குலக நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா பழிவாங்கும் நிலைப்பாட்டை ஏற்படுத்தினால் அது பிரிட்டனின் முதன்மையான அச்சுறுத்தலாக இருக்கும் என ரோலண்ட் வோக்கர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான கருப்புச்சூளை படுகொலையின் 41வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கனடாவின் பிரதம மந்திரி ஜஸ்டின் ரூடோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். 3000-க்கும் மேற்பட்ட தமிழர்களை கொன்றது மட்டும் நாட்டின் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறலை கோருவதற்கான கனடாவின் உறுதிப்பாட்டை அவர் இந்த அறிக்கையில் புதுப்பித்துள்ளார். 2022 கனடிய நாடாளுமன்றம் மே 18 தமிழின படுகொலை நினைவு தினமாக ஒரு பிரேரணையை ஏற்றுக்கொண்டது. இது உலகெங்கிலும் உள்ள தமிழ் கனேடியர்கள் மற்றும் தமிழ் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிர் பிழைத்தவர்களை நினைவு கூறுவதில் கனடாவின் அர்ப்பணிப்புக்கான அங்கீகாரமாகும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கருப்பு ஜூளை கலவரத்தின் போது கனடாவில் 1800 தமிழர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்வதற்கும் அவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் புதிய வாழ்வை கட்டி எழுப்புவதற்கும் சிறப்பு நடவடிக்கைகள் திட்டத்தை கனடா ஸ்தாபித்துள்ளது என்றும் கனடிய பிரதமர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க கடற்படையைச் சேர்ந்த USS மைக்கேல் மர்வி என்ற கப்பல் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று கொழும்பு துறைமுகத்திற்கு வந்துள்ளது. 155 மீட்டர் நீளமுள்ள இந்த ஏவுகணை அளிப்பான் கப்பல் 323 பேர் கொண்ட குழுவினரால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கப்பலின் தலைவர் ஜொனாதன் பி கிரீன்வால்ட் இலங்கையின் மேற்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் வைத்து மேற்கு கடற்படை கட்டளை தளபதி ரியல் அட்மிரல் சிந்தக குமாரசிங்கவை சந்தித்துள்ளார். USS மைக்கேல் மர்வி தீவில் தங்கியிருக்கும் போது கப்பலின் உறுப்பினர்கள் நாட்டில் உள்ள சில சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் இந்த கப்பல் July 26 இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளது. நாட்டில் அண்மை காலமாக சற்று குறைந்திருந்த மரக்கறிகளின் விலைகள் மீண்டும் வெகுவாக உயர்ந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்தையில் 1 கிலோ எலுமிச்சம்பழத்தின் விலை ஏறக்குறைய 1000 ரூபாயை விட அதிகம் எனவும் வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை 1 கிலோ பச்சை மிளகாயின் சில்லறை விலை 1000 ரூபாயை தாண்டியுள்ளது. 1 கிலோ இஞ்சியின் சில்லறை விலை 3600 ரூபாவாக உள்ளது. 1 கிலோ பீட்ரூட் 600 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெண்டைக்காயின் விலை 600 ரூபாவாகவும், 1 கிலோ தக்காளியின் விலை 600 ரூபாவாகவும், 1 கிலோ கேரட்டின் விலை 480 முதல் 500 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. 1 கிலோ கறிமிளகாயின் சில்லறை விலை 900 ரூபாவாகும். 1 கிலோ போஞ்சி 800 ரூபாவிற்கு விற்கப்படுகிறது. மேலும் 1 கிலோ முருங்கைக்காய் 800 முதல் 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ உள்ளூர் உருளைக்கிழங்கின் சில்லறை விலை 560 ரூபாவாகும். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அத்தியட்சராக ராமநாதன் அர்ஜுனா நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு சேவைகளை இலகுபடுத்தியும் வசதிகளை ஏற்படுத்தியும் கொடுத்திருந்தார். அவர் பிரதேச மக்களின் மனங்களில் இடம் பிடித்திருந்த நிலையில் அவருக்கு பேராதனை மருத்துவமனைக்கு தற்காலிக நியமனம் வழங்கப்பட்டமையால் மக்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர்.
இது தொடர்பில் தனது முகநூலில் பதிவிட்டுள்ள மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா, சுகாதார அமைச்சர் தனது மருத்துவ நிர்வாகத்தை பறித்து பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக தரமிறக்கியுள்ளது. சுகாதார அமைச்சின் குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒருவருக்கு இது முறையான தண்டனையாக நான் கருதுகிறேன். திணைக்கள விசாரணை இன்னும் முடிவடையவில்லை. இதேவேளை இரத்தம் தோய்ந்த உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்துள்ள நிலையிலும் எமது மக்கள் போராடி வருகின்றனர். சர்வதேச மட்ட அமைப்பின் மனித உரிமை மீறல் விசாரணைக்கு தேவையான அதே கடிதத்தில் கலாநிதி லால்பனா பிட்டிய கையொப்பமிட்டுள்ளார். சாவுக்கச்சேரி ஆதார வைத்தியசாலை ஊழலை வெளிக்கொண்டு வந்ததற்காக பரிசு வழங்கப்படுகின்றது. இந்திய மத்திய அரசாங்கத்தின் பாதுடு தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் என தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அத்துடன் மத்திய அரசாங்கத்தின் பாதுடு ஏதோ கூட்டணி ஒப்பந்தம் போன்று உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 2024-25 நிதியாண்டுக்கான பாதுட்டை இன்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இந்த பாதுட்டில் பீகார், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பாதுட்டில் தமிழ்நாடு என்ற சொல்லே இடம்பெறவில்லை. முன்னதாக மூன்று ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ தொடருந்து திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். எனினும் அது தொடர்பில் எவ்வித அறிவிப்புகளும் வெளியாகவில்லை. இந்தியாவில் காடுகளின் அளவு குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்திருப்பதாக அறிக்கையின்படி தெரிய வந்துள்ளது. உணவு மற்றும் விவசாய அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் காடுகளின் பரப்பை அதிகரித்த முதல் 3 நாடுகளில் ஒன்றாக திகழ்கின்றது. உணவு மற்றும் விவசாய அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி இதில் சீனா 19,37,000 ஹெக்டேர் அதிகரிப்புடன் முதலிடத்திலும், ஆஸ்திரேலியா 4,46,000 ஹெக்டேர் அதிகரிப்புடனும் இரண்டாம் இடத்திலும் உள்ளன. இந்தியாவின் நிலம் சீரமைத்தல் மற்றும் விவசாய காட்டு வளர்ச்சிக்கான முயற்சிகளை ஐநா பாராட்டியுள்ளது. இதற்காக ஒரு புதிய தேசிய கொள்கையை இந்தியா வகுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அறிக்கை உலக அளவில் காடு அழிப்பு குறைந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தோனேஷியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளில் காடுகள் அழிப்பு கணிசமாக குறைந்துள்ளது. திருமணத்தில் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கலந்து கொண்டார். அம்பானி குடும்பத்தின் நலனுக்காகவே பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவர் அம்பானி வீட்டு திருமணத்தில் கலந்து கொண்டது குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், இத்தனை காலம் அம்பானியையும் அதானியையும் திமுகவினர் எப்படியெல்லாம் திட்டினார்கள், அவர்களை பற்றி தவறாக பேசி அரசியல் செய்தார்கள். ஆனால் இன்று அம்பானி வீட்டு திருமணத்தில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டுள்ளார். ஸ்டாலினின் மருமகன் அதானியுடன் சந்தித்து பேசியுள்ளார். இந்த 2 நிகழ்வுகளும் ஒரே வாரத்தில் நடக்கிறது. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.